அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ்க்கு அகாடமி. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி. டிஆர்பியில் நாம் இப்போ எக்ஸாம் முடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 190 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 190 சீட்டில் நாம் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கோம். இதில் என்னென்னா 3 எக்ஸாம் எழுதி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் கொடுத்துருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நிறைய வேரியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இதெல்லாம் நார்மலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலைசேஷன் செட்டப் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கணும் தான் என்னுடைய முதல் நோக்கம். ஸோ இந்த நார்மலைசேஷன் பிரகாரம் 190 சீட்டில் நமக்கு வந்து பணி வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா அப்படின்னு சும்மா ஒரு கெஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த கெஸ் பண்ணிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 190 சீட் தான் இருக்குது நமக்கு. ஸோ 190 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 சீட்டு வந்து எஸ்ஜிடிக்கு கொடுத்துருவாங்க. எஸ்ஜிடி இது 10% பீரியாரிட்டி உண்டு அவங்களுக்கு. ஸோ எஸ்ஜிடினா செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 19 சீட்டு இதில் போயிடும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக போயிடுச்சுன்னா ஸோ மீதி இருக்கிற சீட்டில் தான் நமக்கு வரும். அது 171 தான் வரும் நமக்கு. ஸோ 171 சீட்டு தான் இருக்கே நமக்கு. ஏன்னா எஸ்ஜிடியில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் இதில் என்னோடய கணக்கு பிரகாரம் ஒரு 75 மார்க் எடுத்திருந்தால் கூட அவங்களுக்கு போதுமானது. ஸோ டாப் மார்க்குன்றது 107-108 அப்படி இருக்கலாம். ஸோ அதிலேருந்து நீங்கள் கொண்டு போனால் 75 மார்க் இருந்தால் கூட இந்த 19 சீட்டு ஃபுல்லாகிடும். ஸோ அது ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க இந்த 171 தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு என்ன ஃபஸ்ட் மார்க் வரும், சென்னை வந்து லோ மார்க் வரும். ஸோ டிஆர்பியில் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ 3 எக்ஸாம் அப்படின்றத நாம் ஒரு முறை போன முறை விட்டு வெளியிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் இருக்கிறத உங்களுக்கு வியூவாக காட்டி சொல்லலான்னு விரும்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 2020. ஸோ இது வந்து 805 சீட்டுக்காக வெளியிடப்பட்ட ஒரு லிஸ்ட்டு. இவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 190 தான் இருக்குது. ஸோ அந்த 190 நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஸோ நேம் கொடுத்துருப்பாங்க இனிஷியலோட. ஸோ கம்யூனிட்டி என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலைசேஷன்ஸ் மார்க்கு இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. 106.93 கொடுத்துருக்காங்க, இதான் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா பர்த் கொடுத்துருப்பாங்க. டேட்டா பர்த் மேலே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டும் ரெண்டாவது இருக்கு, ரெண்டாவது இருப்பாங்க. இப்போ 80 வந்து டேட்டா பர்த் ஃபஸ்ட்டுக்குறாங்க அதே மார்க்கில். 106 93 இருக்காங்க, 106.93. அதே மாதிரி ரெண்டாவது 106.93 இவங்க டேட்டா பர்த் பார்த்திங்கன்னா 83 இருக்காங்க. ஸோ அதில் செகண்டில் இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பிஎஸ் ஸ்ட்ரீம் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே 0 தான். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி, இதில் ரிஜிஸ்டர் ஆகாது. ஏன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அதே இங்கிலீஷ் மீடியம் கன்வெர்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா 1-12 வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும், பிஏ தமிழில் படிச்சிருக்கணும், எம்ஏ தமிழில் படிச்சிருக்கணும், பிஎட்டும் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த சீட்டை வந்து உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி எடுத்துக்கும். ஒரு வேலை எல்லாம் இங்கிலீஷ் இல்லையா, அதனால் கம்பல்சரி எல்லாருக்குமே உங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே இங்கிலீஷ் தான் படிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த டீச்சர்ஸை எல்லாருமே இங்கிலீஷ் படித்ததுனால இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் போயிடும். ஸோ PWDன்னு கொடுத்துருக்காங்க, பர்சன் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து லோகோமோட்டார் இருக்குது, அடுத்தது வந்து லோ விஷன் இருக்குது, ஸோ ஹியரிங் வந்து இருக்குது, அடுத்ததாக ஆர்டிசம் இன்டலெக்சுவல் குறைபாடு இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளி நபர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான இந்த இது வந்து இருக்கா, இதில் எந்த செஷனில் அவங்க வராங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சீட்டுக்கு மேலே வருது. ஸோ எங்கெல்லாம் இதில் ஆட் ஆகி வருவாங்க. அடுத்ததாக வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன் அப்படின்றத, ஜென்ரல் டர்னில் விமானு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் ஒவ்வொன்றா மாறிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஜென்ரல் டர்ன் பார்த்தா 39 சீட்டு தான் இருக்கே, வெறும் 31+ ஒரு தமிழ் வழி கோட்டான ஒரு 9 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமே உங்களுக்கு 39 சீட்டு 40 சீட்டு தான் இருக்கும். ஸோ அதில் இருக்குது, அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமாக தான் மொத்தமாக இருக்கும். இதில் இன்னொரு சீட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு 19 சீட்டு ஒரு 10% எஸ்ஜிடி அப்படின்றது அவங்களும் இதில் மென்ஷன் ஆவாங்க. பட் இதில் போன முறை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் இல்லை, அதனால் அது ஆட் ஆகாது. ஸோ இந்த அகாடமியில் கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷுக்கெலாம் கம்பல்சரி ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய மார்க்கில் 19 சீட்டு ஆட் ஆகும். ஸோ அதில் டாப் மார்க் இருக்கிறவங்க டாப்பில் வருவாங்க. ஒருவேளை டாப் மார்க்லேருந்து கொண்டு வர முடியல ஸோ அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 75 மார்க் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 75 மார்க் இருந்தால் கூட அவங்க இவ்வளோ எலிஜிபிள் ஆவாங்க இந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும். ஸோ மற்றபடி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ராசஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன மார்க் சார் ஃபஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ 107, 108, 109, மேக்ஸிமம் 110 வரைக்கும் போகலாம். ஸோ அது என்னுடைய கணக்கு பிரகாரம் 108 ஒரு 108.96
அப்படின்னு வரலாம், 96, 57 இந்த மாதிரி கூட வரலாம். ஸோ அடுத்த மார்க்கு 108.96, 55 கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து மூணுத்தி நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, அடுத்து 107, அடுத்து 106, 105 இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது ஒரு 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது வந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 105 அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 25 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ 104 அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் கீழே குறைய குறைய நிறைய பேர் வருவாங்க. ஸோ 100 அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஸோ இதில் வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க, இப்படி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பாயிண்ட்லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும்போது மொத்தமாக உங்களுக்கு இருக்கிற சீட்டுலாம் நான் சொன்ன மாதிரி 171 தான் இருக்குது. ஸோ 171 இந்த 40 சீட்டில் தான் இந்த மேல் ஜிடியில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜிடியில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விமன்ஸ் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிடியிலே 18 சீட் இருக்குது. ஸோ அந்த 18 சீட்டுக்கு அவங்க வந்து விமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 இருக்கலாம், ஸோ 100 கீழே வந்து 99 இருக்கலாம், ஸோ 98 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறைந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜிடி முடிச்சுன்னா அடுத்தது பிசி வரும். பிசியில் மொத்தமே 34 சீட் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஸோ 34 சீட்டுக்கு அப்புறமா லேடிஸுக்கு ஒரு 15 சீட் இருக்குது, விமன்ஸுக்கு வந்து 15 சீட் இருக்குது. ஸோ இந்த 34 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 மார்க் மேலே இருந்தால் தான் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதுக்கு கீழே அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா 98, 97 கூட இந்த 15 பேரை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஸோ டிஎன்சி எம்பிசி அப்படின்னா வெறும் 25 சீட்டு தான் இருக்குது, அந்த 25 சீட்டில் கொண்டு போவாங்க. அதில் 13 சீட்டு லேடிஸுக்கு தனியாக இருக்குது. ஸோ இவங்க மறுபடியும் இந்த 96 வரைக்கும் கூட வரலாம். ஸோ ஆக மொத்த இதில் சேஃபாக இருக்கிற லைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 108. ஸோ மேக்ஸிமம் 10, 11, 12 இல்லை அது மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி கீழே கொண்டு போகும்போது மேக்ஸிமம் 96 வரைக்கும். ஸோ 90 அதே மாதிரி தான், 90 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 99 வரைக்கும் வந்து மேலுக்கு சேஃப்டி இருக்கும். ஸோ மற்ற எல்லாம் வந்து 96, 95 வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். எஸ்சிஇ, எஸ்டி, எஸ்ஜி இந்த மாதிரி, எஸ்சிஇ இந்த மாதிரிலாம் வந்து 95 வரைக்கும் கூட போகலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா இன்னும் கூட ஒரு மார்க் குறையலாம். ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்கள் பெற்ற டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, ஸோ எல்லாருமே பணியாளப்பட்டு பணிக்கு செல்வது என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை இதில் நீங்கள் மிஸ் ஆகுனா அடுத்து டெட்டுக்கு படிங்க, டெட்டுக்கு அப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து டயட் எக்ஸாம் லெக்சர் போஸ்டிங்காக ஒரு எக்ஸாம் கால்புறாக வரப்போகுது. ஸோ அதுக்கு படிங்க. இல்லை சார் நான் ஒரே மாதிரியாக அடுத்த பிஜி படிக்க போகிறேன் அப்படின்னா அடுத்த பிஜிலாம் வேகன்சி அதிகமாக வரும். ஸோ டிசம்பருக்கு மாதிரி தான் கால்புறாகும். ஸோ அதுக்கு இப்போதுலேருந்தே படித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்டேட் நாலேஜ் ஆகும். இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் எல்லா கதைகளையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுனா தான் உங்களால் மார்க் கரெக்டாக ஸ்கோர் பண்ணி போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம எப்பயுமே படிக்கிறப்போ டாப் மார்க் எடுக்கிற மாதிரி, டாப் ஸ்கோர் போகிற மாதிரி பிளான் பண்ணி படிங்க டீச்சர்ஸ். சும்மா 96 மார்க் மேலே இருக்கிற டீச்சர்ஸ் அனைவருக்குமே என்னுடைய டிசிஎம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் டீச்சர். நன்றி.